ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப நாள் இந்த வாய்ஸ் கேட்காம வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இங்கே வாய்ஸ்க்கான வாய்ஸோட போடுங்க கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நாங்கள் வந்து திரும்பி வந்தாச்சு. இனிமேல் நம்ம சேனலில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வாய்ஸ் கொடுத்து போட ட்ரை பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 962 ஸ்கொயர் ஃபீட்டர். பில்டப் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 770 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்மளுக்கு கட்டியிருக்காங்க. 2.5 சென்ட் வந்து லேண்ட் ஏரியா. இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தான். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை வாய்க்குளமில் தாங்க இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம போர்ட்டிக்குள்ளே தான் இருக்கும். இந்த போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x14 சைஸில் வந்து நம்ம கட்டியிருக்காங்க. ஸோ பெரிய போர்ட்டிக்கோ தான். தாராளமாக நம்ம வந்து 2-3 பைக் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. வெளியவும் நம்மளுக்கு வந்து பெரிய ரோடு தான். ஸோ வெளியே கூட நம்ம வந்து பைக் பார்க் பண்ணிக்கலாம், கார் பார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வெளியே போர்ட்டிக்கோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கெஸ்ட் யாராச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்மளுக்கு வந்து வெளியே வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக கிரில் கேட் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. மிஷின் டிசைனாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இன்டீரியர் டிசைன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஃபால் சீலிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கீழே அந்த தரையில் அந்த டைல்ஸில் விழுகிறது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த லைட்டிங்கோட பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு. ஸோ அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சேனலியருமே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2BHK ஹவுஸ் தாங்க. டிவி ரூம் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது. ஸோ நம்ம பெரிய டிவியே தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பூஜை ரூமுக்காக வந்து கபோர்ட் வந்து நம்மளுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இதுதான் நம்மளோட கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x8. ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா ஸ்டோர் பண்ணுறதுக்காக நிறைய கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினட், வால் கேபினட் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட்ன்ற கான்ட்ராஸ்டிங்கான கலரில் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிச்சன் பார்த்தாச்சு, ஹால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரூமுக்கு தான் போக போகிறோம். ஸோ ரெண்டு பெட்ரூம் இருக்குது. கிச்சனுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x16. ஸோ இது வந்து பெரிய பெட்ரூம் தான் இது. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதை வந்து ஒரு டிசைன் வந்து பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது லைட்டிங்ஸோட பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ரூமில் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் வந்துடும், வார்ட்ரோப் வந்துடும், மேலே வந்து நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அட்டாச் டாய்லெட் வேறு இருக்குது. ஸோ இது வந்து இந்தியன் டாய்லெட் தான் நம்மளுக்கு. ஸோ டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஷவர் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையுமே வந்து நம்மளுக்கு வந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் மூவின் ஆனாலே போதும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு, செகண்ட் பெட்ரூம் போகலாம். இந்த டோர் பார்த்திங்கன்னா அதுவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனாக தான் நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8x9. ஸோ அந்த பெட்ரூமோட கொஞ்சம் சிறுசு தான் இது. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகிட்டு வந்துடும். இதுலேயுமே நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஒரு சிம்பிளான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணாடியுமே வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூமில் நம்மளுக்கு வந்து இந்தியன் கொடுத்துருக்காங்க, இந்த ரூமில் வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலாக 3 டாய்லெட் இருக்குது, 2 அட்டாச்டு, ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. ஸோ லோன் நீங்கள் வந்து வெளியே அலையணும் அவசியம் கிடையாது, நம்மளே லோன் பண்ணி தருவோம். இந்த வீட்டுக்கு வந்து 90% லோன் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேங்க்ஸ் கூட டைப் வச்சுக்கணும், நம்மளே லோன் பண்ணி தருவோம். இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 42 lakhs நெகோஷியபிள் தான், நம்ம நேரில் பேசிக்கலாம். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. பாய் பாய்.